பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய சபையில் சரியாக 10 மணிக்கு உமன்ஸ் ப்ரேயருடைய ஆனிவர்சரி இருக்கிறது. எல்லா சகோதரிமார்கள் எல்லாரும் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ உமன்ஸ் ப்ரேயர்னால் அந்த அன்னைக்கு உமன்ஸ் ப்ரேயருக்கு வர மட்டும் தான் இல்லை, எல்லோரும் வரலாம். சபையில் வருகிற எல்லா சகோதரிமார்கள், சால்வேஷன் டிவி பார்க்குற எல்லா சகோதரிமார்கள், மற்ற சபைகளுக்கு போகிற சகோதரிமார்கள், நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் வந்து இன்றைக்கி காலையில் சரியாக 10 மணிக்கு வரும்படியாக உங்களை யாவரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க. அதே போல் சண்டே நடக்கிற ஆராதனையிலும் வந்து பங்கு பெறுங்கள். ஸோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கத்திரங்களோடு கூட இருந்து கத்திர வழி நடத்துவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய திருச்சபை பணிக்காய் ஜெபியுங்கள். கத்திரங்களோடு பேசுவார் என்றால் உற்சாகமாய் தாங்குங்கள். ஏன்னா ஒரு பெரிய தேவையோடு நிற்கிறோம். ஸோ சபையோட கட்டுமான பணிகளை கத்த தடையில்லாமல் கொண்டு செல்ல கத்திர உதவி செய்வாராக. ஸோ இந்த நாளிலே கத்த நம்ம கொடுக்குற வார்த்தை செப்பனியா புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். செஃபனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பெயரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பெயரில் கம்பீரமாய் களி கூறுவார். நம்ம பேரில் அவர் கம்பீரமாய் களி கூறுவார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வேளையில் உலகத்தில் இருக்கிறவங்க யாரும் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் பெயரையும் உங்களை பார்த்தும் சந்தோஷப்படுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்களை பார்த்து மகிழுகிற தேவன் அவர். உங்கள் பெயரை கேட்டு உங்கள் பெயரை பார்த்து கம்பீரமாய் களி கூறுகிற தேவன். அல்ல, மற்றவங்களுக்கு உங்களால் சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து மகிழுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், அன்றைய கத்தா வெளிநாட்டில் தங்கியிருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் கத்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளையோட கையின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே கத்தாவே அவர்கள் என்னென்ன வேலை செய்கிறோம் எல்லா வேலையை ஆசீர்வதிங்க. நல்ல கத்தா இடத்துலேருந்து கத்தா அவர்களுக்கு கத்தா அழைப்பு வரட்டும். நல்ல உயர்வான இடத்துல இந்த பிள்ளைகளை உட்கார வைக்கிறத நான் பார்க்க வேணுமா ஜெபிக்கிறோம். நல்ல உயர் ஸ்தலங்களில் அவர்கள் நிற்க வைப்பீராக. நல்ல வேலையை கொடுத்து, நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுத்து அந்த பிள்ளைகளை கத்தாவை நீர் உயர்த்த வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொரு பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளிலே கத்தாவே அந்த வீட்டில் தேவனுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பத்து தண்ணீர் எண்ணெய் மாவு எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன் பகுதியில் எல்லா பாதுகாப்பை கட்டளிடுங்க. எல்லா தீங்குக்கு விலக்கி நீர் அவளை வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கரம் ஒவ்வொரு தாங்க வேணுமா செபிக்கிறப்பா. அந்த வீட்டில் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் எந்த குறை இருக்கக்கூடாது. இந்த நாளில் எந்த வீட்டிலும் பசியும் பட்டினி இருக்கக்கூடாது. இதனால் பிரசவத்துக்காக போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளையை பெற்றோர் இருக்கட்டும். எல்லா கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுங்க. திருமண தடைகளிலிருந்து விடுதலை கொடுங்க. அடுத்த வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகளிலிருந்து விடுதலை கொடுங்க. இதனால் கத்தா அவங்க போகிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியட்டும்ப்பா. இந்த வீட்டை செல்லுகிற காரியங்கள் ஆண்டவர், என்னென்ன காரியங்கள் ஆண்டவர், இதனால் அவங்க செய்ய தீர்மானித்திருக்கிறோம். எல்லா காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும். அந்த பிள்ளையோட வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேறுகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஆண்டவர். இந்த நாளில் கத்தா அந்த பிள்ளையோட விருப்பத்தை நீர் நிறைவேற்றுவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாகாண்டவர் நாடு நடக்கிறதான கத்தாவை கூட்டுகி ஆசீர்வதிங்க. இந்த உமன்ஸ் ப்ரேயரில் அநேக சகோதரிமார்களை கொண்டு வாங்க. இதனால் பலனாய் மாற்றுங்க. இதனால் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறதான வர்க்கீஸ் அவர்களுக்காய் சோத்திரங்களோட மனைவிக்காய் சோத்திரிக்கிறோம். அவர்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேணுமா செபிக்கிறேன். பிரயோஜனமாய் மாற்றுங்க. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க அன்றைய கத்தா. விசேஷமாய் கத்தா இந்த நாட்டில் அங்கங்கே பரவுகிறதான இந்த கொள்ளை நோய்கள் அன்றைய கத்தாவே அன்றை எல்லாவற்றையும் முற்றிலுமாக நீக்கி போடுங்க. எல்லாருக்கும் யாருக்கு எந்த பிள்ளைகள் அதில் பாதிக்கப்படக்கூடாது. எல்லோரும் சுகமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த நீட்டில் இருக்கிற எல்லா குளறுபடிகளையும் எடுத்து போடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு தெளிவான முடிவெடுக்கவும், பெற்றோர்கள் ஒரு தெளிவான முடிவெடுக்க உதவி செய்யுங்க. அன்றைய படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா கிருபையும் நீர் கொடுத்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. அன்றைய தாவே திருச்சபை கட்டுமான பணிக்கிற ஜனங்கள் தாராளமாக கொட்டுக்க உதவி செய்யுங்க. சபை எழுமப்பட உதவி செய்யுங்க. சால்வேஷன் டிவி சுவிசேஷம் தடைப்படாமல் நடக்க உதவி செய்யுங்க. எல்லா தேவையை சந்திங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி அப்பா. ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற ஆராதனை ஆசீர்வதிங்க. அநேக ஜனங்களை கொண்டு வாங்க. அநேகர் வந்து பலனடைய உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து தேவன் தாமே இந்த நாளில் பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்போது பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றைய எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக்கள். எல்லா வன்க நெரிச்சல் பொறாமின் கண்களுக்கு பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க, இன்றைக்கி காலை 10 மணிக்கு உமன்ஸ் ப்ரேயரோட ஆனிவர்சரி இருக்குது. எல்லா சகோதரிமார்கள் வாருங்கள். அது மாதிரி நம்முடைய திருச்சபை காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ அதை பணிகள் தடையில்லாமல் நடக்கிறதுக்கு தேவைகள், பெரிய தேவைகள், 95 லட்சம் ரூபாய் இம்மீடியட்டாக தேவை. ஸோ ஒரு 95 பேர் எழுப்பட்டும். 1 லட்சம் கொடுக்கக்கூடிய 95 பேர் எழுப்புவாராக. அநேகரையும் எழுப்புவாராக. அதனால் கத்திரப்பிள்ளை ஜெபியுங்கள். ஸோ இதை குறித்து ஏதாவது கேட்கணும் விருப்பப்பட்டால் நீங்கள் என்னுடைய நம்பர் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நம்பர் என்னுடைய நம்பர் தான்.
நீங்கள் கால் பண்ணுங்கள். சப்போஸ் நான் எடுக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோடு நான் பேசுகிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த சபை காரியங்களுக்கு தாங்க விரும்பலை என்றால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கியூஆர் கோட், ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக எந்த ஒரு யூபிஐ வழியாக நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இதை நிறைய பேருக்கு அனுப்புங்க. ஸோ நீங்கள் நேரடியாக அந்த பில்டிங் ஃபண்டுக்கு நீங்கள் அனுப்பிவிடலாம். ஸோ தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள். நம்மால் எல்லோரும் சேர்ந்து எழுது கட்டுவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.